ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்டி சால்னா. இதுக்கு வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க, 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. இதில் வந்து 2 ஏலக்காய், 1 துட்டு பட்டை, 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, அது வந்து 2 கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. சோம்பு நல்லா பொறிட்டோம். சரி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நல்லா ரஃபாக சாப் பண்ணிவிட்டு அது சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இது கூடவே 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்க கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்து மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். துண்டு இஞ்சி 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா செவந்து வதங்கணும். இப்போ இந்த மாதிரி ஓரளவு செவந்து வதங்கினோடனே இது கூட வந்து தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது தக்காளி சேர்த்தோன்னே இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்க போகிறோம். கல்லுப்பு சேருங்க, அப்போ தான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. எதுக்கெல்லாம் கல்லுப்பு சேர்க்கணுமோ அதுக்கெல்லாம் நீங்கள் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சால்ட் வந்து உடம்புக்கு கெடுதின்னு சொல்கிறாங்க, நான் என் கல்லுப்பை சேர்த்து பழகிக்கலாம். கல்லுப்பு கூட நீங்கள் ஒரு ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க, அதை நீங்கள் சால்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜாரு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஜார் வந்து ரொம்ப தண்ணி இல்லாமல் இருக்கும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. நல்லா வந்து வதங்கட்டும். இப்போ வந்து இது வதங்கட்டும், இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ இது வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து இதை திறந்து பார்த்துடலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து 1 1/4 மூடி வந்து தேங்காய் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கலரை கலக்கிக்கோங்க. கலரிட்டு இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறட்டும். ஆறினோடனே ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகணும். நல்லா ஆறட்டும். ஆறினோடனே அரைச்சிக்கணும். இப்போ இதை நல்லா ஆறிச்சு. ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சாச்சு. இப்போ இதே கடாயில் வந்து இந்த பேஸ்ட் வந்து ஊற்ற போகிறோம். இப்போ இந்த பேஸ்ட் வந்து கடாயில் ஊற்றியாச்சு. இப்போ இது கூட வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இது கூட இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம்.
இப்போ அரை டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ வந்து இதை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிச்சு. இது கூட வந்து கொத்தமல்லியை வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எம்டி சால்னா ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி இப்போ சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சுவையான சூப்பரான எம்டி சால்னா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எது கூடனாலும் சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பற்றி உங்களுக்கு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.